இந்த கட்டளையில செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு குரூப் உண்டாயிருச்சு நீ கிருபதான் கத்தனுடைய கிருபதான் அதை நம்பியிருங்க ரச்சிக்கப்பட போறதுல இப்படி இந்த ரச்சிப்பு ரச்சிப்புன்னு சொல்லி குழப்பி விட்டவங்கள மோச்சத்துக்கு போறது மட்டும் பேசி இங்க எப்படி வாழ்றன்னு சொல்ல முட்டாங்க இதனால நிறைய பேர் ஜெயில கிடக்குறாங்க பூமியில மகிழ்ச்சியா நீண்ட நாள் சமாதானமா வாழ்றதுக்கு ரகசியம் இருக்கா இருக்கு இது ஸ்பெசிபிக்கா சொல்லுது வேதாகமும் இதுக்கு நல்ல ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லுது நம்ம பூமியில் வாழ்கிறத விட மோட்சத்தில் வாழ்கிறத பற்றி தான் அடிக்கடி பேசுவோம் இறந்த பிறகு மோட்சத்துக்கு போகிறோம் இதுக்கு பண்ணுறோம் நகரத்துக்கு போக மாட்டோம் இதெல்லாம் ரைட்டு ஆனால் பூமியில் ரொம்ப நாள் வாழ போகிறோம் இல்லையா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நம்ம ரொம்ப வருஷம் வாழ போகிறோம் சில நூறு வயசுக்கு மேலாம் இருக்கிறவங்க இருக்காங்க இப்போ தொண்ணூறு வயசுலாம் சாதாரணம் ஆயிடுச்சு அப்ப இத்தனை வருஷங்கள் பூமியில வாழும்போது அது எப்படிப்பட்ட வாழ்க்கையா வாழணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க பூமியில நல்ல சந்தோஷமா நீண்ட நாள் சமாதானத்தோட வாழ்னான்னு வேணாம் கிளியரா சொல்லுது நீதிமொழிகளில் அது முடியும்னு சொல்லுது அதுக்கு வழியும் கொடுத்துருக்கு ஆனா இத பத்தி நம்ம கவலையும் படுறது கிடையாது இதை பத்தி யாரும் டீச்சும் பண்றது கிடையாது எப்ப பார்த்தாலும் மோச்சத்துக்கு போறதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை இங்க நம்ம நல்லா சந்தோஷமா இருக்க முடியும் இதுக்கு மோச்சத்துக்கு பிறகு சம்மந்தம் கிடையாது நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்க இங்க சந்தோஷமா இருக்கிறதுனால இது இதையும் மோச்சத்தையும் நான் போட்டு கொலை இல்லை ஆனா இங்க நீங்க நீண்ட நாள் சந்தோஷமாவும் சமாதானமாவும் வாழ்ந்தீங்கன்னா அது ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்க அப்படிப்பட்டவங்க தான் மோச்சத்துக்கு போவாங்க அப்படின்னு வேற வேற ஆமன்னு சொல்லுது ஆகனால இது என்னதான் சொல்றது நீதிமொழிகள் மூணாவது ஏற்றத்துல சாலமன் போச்சோ பொண்ணிய நாகரை போச்சோட நாம சங்கீர்த்தம் செய்ய யாரும் பாருமான என் போதகத்தை மறவாத உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது ஒன்னா வசனம் அதாவது நான் சொல்றதெல்லாம் நீ செய்யுப்பா ஞாபகம் வச்சுக்குப்பா அப்படின்னு கடவுள் சொல்றாரு இது ஒரு தகப்பன் மகனுக்கு கொடுக்கிற போதகம் மாதிரி நீதிமொழிகள்ல போட்டிருக்கு தகப்பன் சொல்றான் என் போதகத்தை மறவாத நான் சொல்லி கொடுத்ததை மறக்காத நான் போதிச்சதை மறக்காத உன்னுடைய இருதயம் இருதயம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா உன்னுடைய உள்ளான மனுஷன் உண்மையாகவே ஆப்ரேட் பண்ற இடம் அதான் அந்த பவுண்டேஷன் அங்க அங்கிருந்து எல்லாமே வருது இருதயத்திலிருந்து தான் உங்களுடைய எல்லா வார்த்தைகளும் நினைவுகளும் ஆட்டிடியூட்ஸும் இன்டென்ஷன்ஸும் வருது அதனால இருதயத்தில் குள்ளணியரை காப்பா அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆய்ச்சையும் சமாதானத்தையும் பெருகப்படும் ரெண்டாவசனம் அதாவது நான் போதிக்கும் பாடங்கள் உனக்கு நீண்ட மகிழ்ச்சியான சமாதானத்தை கொடுக்கிற வாழ்க்கையை தரும் அதாவது மீனிங் சரி இப்போ இவர் என்ன சொல்றாரு திருப்பி திருப்பி நான் போதிக்கும் பாடங்கள் ஏன் போதகம் ஓ இருதயத்துக்குள்ள அந்த கட்டளையை வச்சுக்கோ நீ இருதயத்துல இருந்து வரணும் அது அப்ப நீ உன்னுடைய நீயே உன்னுடைய பீயிங் அதாவது நான் யாரு அப்படின்னு கேட்டா இந்த போதகத்தினுடைய கட்டளைகளை ஆளு இத வந்து நடைமுறையில கொண்டு வர்ற ஆளு பிராக்டிக்கலா ஒபே பண்ற ஆளு கருத்துக்கு அர்த்தம் என்ன ஆயிடுச்சு ஒபே பண்ண வேண்டாம் நமக்கு ஒண்ணும் எல்லாம் கிடையாது அது பழைய ஏற்பாடு இப்படின்னு சொல்லி சொல்லி பழையிறாங்க நிறைய பேர் அதனால இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் என்னன்னா நமக்கு எந்த சட்டத்தினும் கிடையாதுயா நம்ம எது வேணா செஞ்சுக்கலாயா கிருபதாயா திருமையில தான் ரச்சிக்கப்படுறோம் நல்லது செய்யறதுனால ஒன்றும் ரச்சிக்கப்பட இல்லைன்ற அந்த டீச்சிங் என்ன பண்ணிருச்சு இது அடுத்த சைட்ல போய் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அது வந்து டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது எக்னாமிக்ஸ்ல டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் ஒன்று இருக்கு அதாவது எல்லாமே எப்பவுமே ஏறிட்டே போகாது ஒரு லெவலுக்கு வந்து சிலது இறங்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டோம் என்ன பண்ணிவிட்டோம் அகெய்ன்ஸ்டா போயிட்டோம் குட் ஒர்க்ஸ்க்கு நல்ல காரியங்களுக்கு நல்ல வாழ்க்கையாக சன்மார்க்கமாக வாழ்றது எல்லாத்தையும் அகெயின்ஸ்டாக போயிட்டோம் வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லின உடனே முக்கால்வாசி பேர் என்ன தருதே ஆயிட்டாங்க இன்னைக்கு கிறிஸ்தவ சபையில் இருக்கிற ஆட்களுக்கு நல்ல சாட்சிகள் எல்லாம் கிடையாது எங்கேயும் இங்கே உப்பாவும் கிடையாது ஒளியாகவும் கிடையாது ஏன்னா இந்த கட்ளையில செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு குரூப் உண்டாயிருச்சு நீ கிருபதான் கத்தனுடைய கிருபதான் அதை நம்பியிருங்க ரச்சிக்கப்பட போறது இல்லை இப்படி இந்த ரட்சிப்பு ரச்சிப்புன்னு சொல்லி குழப்பி விட்டவங்கள மோச்சத்துக்கு போறது மட்டும் பேசி இங்க எப்படி வாழ்றன்னு சொல்ல முட்டாங்க இதனால நிறைய பேர் ஜெயில கிடக்குறாங்க கிறிஸ்தவ பேர்ல நிறைய பேர் ரவுடிகள் கிறிஸ்தவன் கிறிஸ்டியன்ஸா இருக்காங்க அவை பேர் இருக்குது நல்லா இல்லைங்க நம்ம கட்டளை செய்ய வேண்டாம் அப்ப செய்யாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும் இப்ப என்ன கட்டளை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பத்து கட்டளை எடுத்துக்கங்களேன் முதல்ல செய்ய வேண்டாம் நீங்கள் அதை செய்கிறீங்களா இல்லையா அப்படின்னு பாருங்களேன் இந்த முதல்ல என்ன அது உனக்கு வேற தேவர்கள் வேண்டாம் இப்போ வேற சாமியை கும்பிட்டுட்டு இருக்கீங்களா இல்லை அப்போ அதை செய்ய தானே செய்யறீங்க அப்போ என்ன கட்டில கிடையாது எட்டு கட்டில கிடையாதுன்னா தானே செய்யறீங்க அடுத்து என்ன சொல்றாரு சொரூபத்தையாவது விக்கிரதத்தையாவது உனக்கு உண்டாக்க வேண்டாம் தினம் உண்டாக்கிட்டு இருக்கீங்களா அதாவது நீங்கள் சொரூபத்தையும் விக்கிரதத்தையும் இல்லை இல்லை சரி அப்போ அதையும் செய்கிறீங்க மூணாவது என்ன சொல்ற கர்த்தருடைய நாமத்தை வீணாக வழங்காது இருப்ப கெட்ட வார்த்தையில பேசாத கர்த்தருடைய நாமத்தை எடுத்து கெட்ட வார்த்தைல பேசாத கர்த்தருட நாமத்தை எடுத்து அனாவசிய பேசிக்கிட்டு இருக்காத அவர் இதை சொன்னாரு அதை சொன்னாரு எனக்கு எனக்கு சொப்பனம் வந்துச்சு இந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது நிறைய ஊழியர்கள் பொய் சொல்லிட்டுறாங்க கடவுள் கொடுக்காத சொப்பனத்தை பூரா வந்துச்சுன்னு சொல்றது இதை சொல்றது அது சொல்றது காசுக்கா அது அவங்களுக்கு நீங்க சாதாரண இருக்கிற சொல்ல மாட்டீங்க ஓய்வுனாலே பரசமாக ஆசரிக்கணும் இது யாரும் செய்கிறது கிடையாது தப்பு ஒன்றும் கிடையாது ஆறு நாள் வேலை பாருங்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்கன்றார் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றார் அவர் சொல்றாரு ஓவாமத்தில் இந்த கட்லையெல்லாம் ஓ நன்மைக்கு அதனடா கொடுத்துருக்கீங்க எனக்கு என்னடா பிரயோஜனதுனால நீ செஞ்சினா உனக்கு நல்லது அதனால நீங்கள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க ரொம்ப நல்லது அது சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் தினம் செய்கிற வேலையை செய்யாதீங்க அன்னைக்கு நாள் ரெஸ்ட் எடுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க எங்கள் அப்பாலாம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறதோட சரி வீட்டுக்கு வந்தோம்னா இங்கேயும் வெளியே போக முடியாது விளையாட முடியாது ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர முடியாது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்தா அன்றைக்கி பைபிள் படிக்கணும் மனப்பாடம் பண்ணி சொல்லணும் எல்லாருந்துச்சு மதியான படம் தூங்க சொல்லுவாங்க அடுத்த பணியும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயா இதுல என்ன தப்பு இருக்கு இதை கட்டலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா தகப்பனியும் தாயும் கனம் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது நல்லா இந்த கட்டலையெல்லாம் செய்யலாம் நீங்கள் திருப்பி நல்ல நே வச்சுக்கோங்க இந்த பத்தை சேர்ந்தனால நீங்கள் ரசிக்கப்பட போறது இல்லை அது வேற விஷயம் நீங்கள் ரசிப்ப இதை போட குழப்பாதீங்க இது பூமியில் வாழ்கிறதுக்கு நமக்கு வேண்டிய சில வழிமுறைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க கைட்லைன்ஸ் சட்டமுனே வைக்காதீங்க இது நம்மளை நல்லவ கொண்டு வரும் கொலை செய்யாத கொலை செஞ்சு ஜெயிலுக்கு போயிருந்த வேண்டாம் அதையும் வந்து கொழம்பு கொட்டுவான் இத்தனை பேர் குழச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம சபையில இன்னைக்கு கிடையாது விபச்சாரம் செய்யாது இருப்பா இது தெரியல இத்தனை பேர் செய்றீங்க செய்யலன்ட்டு ஆனா முக்கால்வாசி பேர் செய்யாம தான் இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் களவு செய்யாது இருப்பாயா திருடாத பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக சரி இந்த பொய் சாட்சி நிறைய பேர் செய்றீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது காசிப் ரொம்ப உண்டு பொறங்குடுறது இதுலயே பொய் சாட்சி வந்துடும் இல்லாதையும் பொல்லாதையும் மற்றொன்றையும் பேசுறது நீ கோட்ல போய் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பேசும்போதே இன்னொரு தப்பா பேசலானுங்க கேர்ஃபுல்லா இருங்க பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாய்க்காத அவன் அவன் வேலைக்காரன் அவன் பொஞ்சாத இச்சிக்காத அவன் ஆடு மாடு எது எதுக்காதன்னு வயல போட்டுரு பழகணும் இது நல்லது இச்சிக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது ஒரு கட்டளைதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றதுல இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுனா உங்க இருக்குள்ளதை வச்சினா உனக்கு நீடித்த நாட்கள் உண்டு உன பூமியில மகிழ்ச்சியா நீண்ட நாள் சமாதானத்தோடு இருக்கலாம் இதுல ஒண்ணும் கஷ்டம் கிடையாது இது என்ன கஷ்டம் இல்லை செய்யறதுல இதை செஞ்சு பாருங்க நீங்க அட்லீஸ்ட் இது ஒரு டென்னையாவது ஒரு கைட்லைன்ஸா வச்சுக்கோங்க ஒரு வழிமுறையா வச்சுக்கோங்க ஆஹ் இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும் நான் அப்ப நான் சந்தோஷமா இருக்கலாம் கத்தருக்கு நல்ல இருவீங்க வேற நீங்க ட்ரை பண்ணுங்க இன்னிலிருந்து ஆரம்பிங்க அதை